நான் சொல்லுகிறேன், நன்றியையும் சொல்லுகிறேன். பதவியை வாங்கினோம், அரசாங்க முத்திரை பதித்த காரிலே பயணித்தோம் என்று இல்லாமல் படி சுறுசுறுப்பாய் தேனி போல பறந்து பறந்து உழைப்பவர்தான் தலைவர் பொன்குமார். இவர் வாரிய தலைவராய் வந்ததற்கு பின்னாலேதான், இவர் வாரிய தலைவராய் வந்ததற்கு பின்னாலே பெற்றுத்தந்த உதவிகள் ஏராளம். பலன் பெற்றவர்களின் எண்ணிக்கையோ பல்லாயிரம். நிபந்தனையற்ற விபத்து நிதி, நிபந்தனையற்ற ஓய்வூதியம், பதிவு செய்த நாளிலிருந்து பயன்பாடு, குடும்ப ஓய்வூதியம், திருமண உதவி, தகவல் தெரிந்தவுடனே ஈமச்சடங்கு உதவி, இப்படி எத்தனையோ உதவிகள், திட்டங்கள். அதனால்தான் வாரிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை லட்சோபலட்சமாய் நாளும் உயர்ந்து கொண்டே போகிறது. வாரிய தலைவர்களின் எண்ணிக்கை லட்சோபலட்சமாய் உயர்ந்து கொண்டே போகிறது. அதனால்தான் அவர் நமது முதல்வருதெல்லாம். என் கவிபாரதியே, அண்ணன் கவிபாரதியே, உன் கரங்களுக்கு என் கவிதை முத்தங்கள். இது கலைஞர் நூற்றாண்டு, இது கலைஞர் நூற்றாண்டு. களப்பரணி கலிங்கத்து பரணி அளப்பரிய வீரத்தின் புகழ்பரணி பாடி கன்னி தமிழகத்தை காவல் செய்த கலைஞர் நூற்றாண்டு. அவரை மறக்க முடியுமா? காற்றின் உடம்பை கவிதை மயில் இறகால் ஒற்றி எடுக்கும் அவர் உற்சாக குரலழகும் அன்றாடம் முரசொலியை ஆயுத கிடங்காக மாற்றி காட்டிய மந்திர விரல் அழகும் சித்திரத்தை வெல்லும் அவர் சிங்கார சிரிப்பழகும் கும்பிட்டு வணங்கும் அவர் கோல குறிப்பழகும் காலத்தை ஊடுருவும் கண்ணாடி முகவழகும் ஞானத்தை காட்டுபவர் நடைவண்டி தகவழகும் ஐவிரலை காட்டியவர் அசைக்கின்ற மெல்லழகும் உடன் பிறப்பே என்று உச்சரிக்கும் சொல்லழகும் அவர் மஞ்சள் தோழகும் அவர் வெள்ளை காலழகும் அவர் எழுதும் ஏடழகும் அவர் ஆண்ட நாடழகும் அவர் நெற்றி கோடழகும் நெஞ்சத்தை விட்டு நீங்குவா சொல்லுங்கள். அவருடைய நூற்றாண்டில், அவருடைய நூற்றாண்டில் பொன்குமார் தலைக்கு புது மகுடம் வரும். தவறி போனது, ஆனால் இம்முறை பொன்குமார் தலைக்கு புகழ் மகுடம் வரும். தகு மகுடத்தை தருவா தளபதி? கண்கொள்ளா கவினோடும் விண்கொள்ளா எழிலோடும் எங்கொள்ளா உணர்வோடும் உங்கள் இதயத்தில் கலந்த இனியவர் பொன்குமார். எழுதுகோல் எடுத்தாலே எதிரியின் முதுகெலும்பை பழுதாக்கும் கலையற்ற பண்டிதர் கலைஞர். எழுதுகோல் எடுத்தாலே எதிரியின் முதுகெலும்பை பழுதாக்கும் கலையற்ற பண்டிதர் கலைஞர். இலக்கிய இதழ் திறந்து இனிக்க சொன்னார் பொன்குமார் எங்குமார் என்று. ஒற்றை சொற்றுடன்தான், ஒற்றை சொற்றுடன்தான், அதற்குள் உண்மையும் உழைப்பும் ஊடாடி நிற்கிறது. இவர் உழைப்பின் பெருமை உன்னல் பாலதோ. திட்டு திட்டாய் பரவி கிடந்தவர்களை, சீட்டுக்கட்டாய் சிதறி கிடந்தவர்களை, திட்டு திட்டாய் பரவி கிடந்தவர்களை, சீட்டுக்கட்டாய் சிதறி கிடந்தவர்களை கட்டுக்கட்டாய் கூட்டி காட்டி கட்டடம் போல கட்டி காட்டி தொழிலாளர் பெருமை சுட்டி காட்டி தொடர்ச்சியாய் சாதனைகள் ஈட்டி காட்டி கோடிக்கணக்கான குடும்பங்களில் மகிழ்ச்சி ஊட்டி கோட்டை வரைக்கும் கொடியை நாட்டி அரசியல்வாதிகளையும் அண்ணாந்து பார்க்க வைத்த அசாத்திய உழைப்பாளர் அவர் என்பதால் தான் அவரை பொன்குமார் எங்குமார் என்றார். பிரணவாலய பாஹி பரிபாலய பரமேசி கமலாலய ஸ்ரீதேவி குறிபின்சவே கருணை Thank you.
பிறந்த நாளை கலைஞரும் தொழிலாளர்களும் என்று இணைத்துக் கொண்டு பிறந்த நாளுக்குண்டான மாண்போடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு பிறந்த நாள் கண்டு கொண்டிருக்கின்ற பெயரிலேயே பொன்னை வைத்திருக்கின்ற இயற்கையையும் வேண்டி பிறந்தநாள் பரிசாக இந்த பட்டாடையை அன்பாடையாக அருமையான பொன்குமார் அவர்களுக்கு அணிவிக்கின்றேன். என்னுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் கட்டுமான தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கூடுதலாக கலைஞருடைய 100வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர்களும் தொழிலாளர்களும் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த என்னுடைய பிறந்த நாளை ஏற்பாடு செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், கலைஞரையும் தொழிலாளரையும் பிரிக்க முடியாது. அவருடைய ஆட்சி காலத்தில்தான் தொழிலாளர்களுக்கான எல்லா வகையான பாதுகாப்புகளும் சட்டங்களும் வந்திருக்கிறது. அது கைரிக்ஷா ஒழிக்கக்கூடிய கைரிக்ஷா ஒழித்து அந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்ததிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் 18 வகையான அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியங்கள் செயல்படக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இந்த தொழிலாளர்களோடு ஒருங்கிணைத்திருக்கிறது. அரவாணிகளை கூட திருநங்கைகள் என பெயர் சூட்டி அவர்களுக்கு வாரியம் அமைத்து அதன் மூலம் உச்சநீதிமன்றத்தின் பாராட்டை பெற்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மாற்றுத் திறனாளிகள் என்று பட்டத்தை சூட்டி அவர்களுக்கு தனியாக வாரியம் அமைத்து கொடுத்தவர்கள். இப்படி ஒவ்வொரு தொழிலாளர்களும் பார்த்து பார்த்து அவர்களுக்கான சட்டங்களை போட்டு வாரியங்களை அமைத்து இதுவரை எந்த சட்ட பலனும் அல்லது அரசினுடைய நேரடி உதவியும் பெறாத கோடிக்கணக்கான கட்டுமான தொழிலாளி அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு பாதுகாவலனாக இருந்த காரணத்தினால்தான் என்னுடைய பிறந்த நாளையே கலைஞரும் தொழிலாளர்களும் என்ற அந்த தலைப்போடு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வீடு கட்டும் தொழிலாளி வீதியில் உறங்குகிறான் என்ற அந்த நிலையை போக்குவதற்கு இன்றைக்கு தளபதியார் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு சொந்த வீடு இல்லை என்று சொன்னால்
அவர்கள் சொந்தமாக வீடு கட்டிக்கொள்வதற்கு 400,000 இலவசமாக வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. இதெல்லாம் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்கள். அதே போல நிரந்தரமாக வேலை செய்ய முடியாத அளவிற்கு பாதிக்கப்படக்கூடிய வியாதிகள், கேன்சர், தொடர்ந்து சக்கரை வியாதிகளாக டயாலிஸ் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இந்த தொழிலாளர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் சிறப்பு ஊதியம் வழங்குவதற்கான திட்டத்திற்கு ஏற்கனவே முதலமைச்சர் ஒப்புதல் அளித்து அது நேற்றுக்கு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பாதுகாப்புகள். இவர்களுக்கு இந்த நாடு விடுதலை பெற்ற காலத்திலிருந்து எந்த பாதுகாப்பும் எந்த சட்டமும் இல்லாதிருந்த நிலையில் தலைவர் கலைஞர் அவர்களால் எல்லா வகையான பாதுகாப்பு வழங்கக்கூடிய சட்டங்கள் வந்திருக்கிறது. அது இன்றைக்கு அந்த தொழிலாளர்களுக்கு நிறைவாக சென்று சேருவதற்கு இன்றைக்கு தளபதியாருடைய அரசு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருக்கிறது. என்னுடைய இந்த பிறந்த நாளில் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதி என்பது இந்த வாரியத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டுமான தொழிலாளர்களும் பதிவு செய்து கொண்டு பலனை பெற வேண்டும். கட்டுமான தொழில் என்பது விவசாய தொழிலுக்கு அடுத்தபடியாக பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடியது இந்த ரியல் எஸ்டேட்டும் கட்டுமான தொழிலும். அந்த தொழிலுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி வருகிறார்கள். அந்த இடையூறு இல்லாமல் இந்த தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆட்சியால் நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டு தொழிலாளர்கள் சிறப்பாக இருப்பதற்கு என்னுடைய எஞ்சிய வாழ்நாளை இதற்காகவே தியாகம் செய்து உழைப்பதற்கான உறுதியை இந்த நாளில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வட மாநிலத்திலிருந்து வர்றவனும் தொழிலாளி தான், நாமளே திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்றோம். உள்மாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் கல்வியில் நாம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிச்சுட்டு வேற வேலைக்கு போறாங்க. எனவே ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி தொழிலாளர்களை உருவாக்குவதற்கு கட்டுமான தொழிலாளர் வாரியத்தின் சார்பில் இப்போ வந்து முதல் கட்டமாக 20,000 தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை கொத்தனாராக, பிளம்பராக, பெயிண்டராக பயிற்சி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துன்னு இருக்கு. அவங்களுடைய திறன் மேம்படுத்தப்பட்டால் உள்ளூர் தொழிலாளர்கள் இந்த வேலைக்கு கிடைக்கிற பொழுது வெளிமான தொழிலாளருடைய வரவு இயற்கையாக குறைஞ்சிடும். யார் சொன்னது பாதுகாப்பு இல்லைன்னு? வாரியத்தில் ஒரு தொழிலாளி பதிவு செய்தால் அவர் இறந்து போனால் 500,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறோம். இல்லை, எல்லாரும் வாரியத்தில் சேர்க்கறதுக்காக இப்போ ஒரு நாங்கள் கேம்ப் நடத்துகிறோம். பாதுகாப்பு இருக்குது, அவர்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் வாரியத்தின் சார்பில் அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஹெல்மெட் கொடுக்குறோம், பெல்ட் கொடுக்குறோம், ஷூ கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் அணிந்துக்கணும், வேலை செய்யணுங்கிற அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ பாதுகாப்பான பணியை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கிறோம். தமிழ்நாடு தான் தொழிலாளர்களுக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது. நன்றி.